விளாத்திக்குளம் அருகே மகனின் திருமணத்தை முன்னிட்டு தந்தை மாட்டு வண்டி பந்தயம் நடத்தி மகிழ்ந்த நிகழ்வு ஊரார் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள விருசம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகசாமி. இவர் தனது இளம் வயதில் மாட்டு வண்டி பந்தய வீரராக திகழ்ந்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் மாட்டு வண்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளார். பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது சொந்த கிராமமான விருசம்பட்டியிலிருந்து சென்னைக்கு புலம்பெயர்ந்து அங்கு தன் குடும்பத்தினருடன் தற்போது வாழ்ந்து வருகிறார். இதனால் இவர் தொடர்ந்து மாட்டு வண்டி பந்தயங்களில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. சின்ன வயசிலிருந்து மாட்டு வண்டி பந்தயத்தில் மிக ஆர்வம் கொண்டவன். பல இடங்களில் சாரதியாகவும் பின்னோட்டியாகவும் போயிருக்கேன். இப்போ சமீப காலமாக சென்னையில் போய் குடியிருக்கிறோம். அதனால என் மகன் திருமணத்துக்கு அந்த பாரம்பரிய விளையாட்டு எவ்வளவுமாக மாட்டு வண்டி பந்தயம் வச்சு என் மகனத்தை கல்யாணத்தை சிறப்பாக நடிச்சிருக்க. மாட்டு வண்டி பந்தயங்களில் பேரார்வம் கொண்ட ஆறுமுகசாமி மகனின் திருமணத்தை முன்னிட்டு தனது சொந்த ஊரில் மாபெரும் மாட்டு வண்டி எல்லை பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். பெரிய மாடு மற்றும் பூஞ்சிட்டு என இரண்டு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதனைத் தொடர்ந்து இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ஆறுமுகசாமி குடும்பத்தினர் சார்பில் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனா்.